ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், சூரிய உதயம் நம்பிக்கையை கொண்டு வரும், சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். சங்கீதம் 30:5. சுவிட்சர்லாந்தை சார்ந்த விமானிகள் பெர்ராண்ட் பெக்கார்டு என்பவரும் ஆண்ட்ரி போர்ஸ்பர்க் என்பவரும் இணைந்து எரிபொருள் உபயோகிக்காமல் முற்றிலும் சூரிய சக்தியிலே இயங்கும் விமானத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். 7 ஆண்டுகள் விடாமுயற்சி, கடின உழைப்பிற்கு பின் உலகிலேயே முதலாவது சூரிய சக்தியினால் இயங்கிய விமானத்தை இருவரும் மாட்ரிக் என்ற இடத்திலிருந்து 2012 ஜூன் மாதம் இயக்கினர். 2015 மார்ச் மாதம் இவர்கள் இருவரும் உருவாக்கிய புதிய வடிவமைப்புடன் கூடிய சூரிய சக்தியினால் மட்டும் இயங்கும் விமானத்தை வைத்து 21,750 miles பயணித்து உலகை சுற்றி வர தீர்மானித்தனர். இந்த பயணம் 5 மாதங்கள் எடுத்துக்கொள்ளும். விமான இறக்கையில் 17,000 சூரிய சக்தியில் இயங்கும் பேட்டரிகள் இணைக்கப்பட்டிருக்கும். பகல் முழுவதும் சேகரிக்கும் சூரிய சக்தியை வைத்து இரவிலும் பறக்க முடியும். இந்த விமானம் மணிக்கு 88 km வேகத்தில் பறப்பதால் ஒவ்வொரு பெருங்கடலையும் கடக்க 5 அல்லது 6 நாட்கள் செல்லும். எனவே ஒவ்வொரு கண்டத்திலும் இறங்கி செல்ல திட்டமிட்டனர். பகலில் சேகரித்த சக்தியில் இரவு முழுவதும் பறந்துவிட்டு காலையில் சூரிய உதயமாகிற போது புது சக்தியை பெற்று இன்னும் தொடர்ந்து செல்லலாம் என்ற நம்பிக்கை பிறக்கிறது என்று பெக்கார்ட் கூறினார். சூரிய உதயம் நம்பிக்கையை கொண்டு வருகிறது என்கிற வாசகம் நமக்கு நல்ல ஆவிக்குரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. எருசலேம் நகரம் பாபிலோனியர்களால் முற்றுகையிடப்பட்ட நேரத்தில் நகரத்தில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் மன வேதனையிலும் நம்பிக்கை இழந்தும் காணப்பட்டனர். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி அவர்களுக்கு சொன்ன ஆறுதலின் வசனம், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். புலம்பல் 3:22-23. இதே கிருபையும் இரக்கங்களும் நமக்கும் உண்டு, காலைதோறும் அவைகள் புதியவைகள். நாம் தொடர்ந்து கிறிஸ்துவ வாழ்க்கையில் பயணிக்கிறோம் என்றால் இந்த நம்பிக்கைதான் முழு காரணம். தலைக்கு மேல் சென்று கொண்டிருக்கும் பிரச்சனைகள் இரவு நேரங்களில் நம்முடைய வேதனையை அதிகரிக்கும். சூரிய உதயம் வரும்பொழுது மீண்டும் புது நம்பிக்கை பிறக்கிறது, புதிய கிருபைகள் நம்மை சூழ்ந்து கொள்கின்றன. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். சங்கீதம் 30:5. ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் சூரியன் உதிக்கும் பொழுது நாமும் தொடர்ந்து செல்லலாம் என்ற நம்பிக்கையை தரும் தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.